ஜெய் பீம். இது மறுக்கூடிய தங்க வயல் பெரியோர்களே, தாய்மார்களே, கடந்த மாதம் 6ஆம் தேதி விடுதலை சிறுத்தையின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை தங்க வயலிலிருந்து நானும் பிஜிஎம்எல் தொழிலாளர்களின் சார்பாக, தொழிற்சங்கங்களின் சார்பாக அருமை தோழர் யஷ்வந்த் அவர்களும் சென்னையில் விடுதலை சிறுத்தைகளின் இயக்க தலைமை அலுவலகத்தில் சந்தித்து பிஜிஎம்எல் தொழிலாளர்களின் பிரச்சனை குறித்து விரிவாக எடுத்துரைத்து வந்தோம். அதோடு பிஜிஎம்எல் தொழிலாளர்களின் பிரச்சனையில் மிக முக்கியமானதாக கருதக்கூடிய 52 கோடி ரூபாய் நஷ்டஈடு தொகையை தொகையை பெற்றுத்தரும்படி அவரிடம் கோரிக்கை மனுவை கொடுத்தபொழுது கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் பாராளுமன்றத்தில் எழுப்பி தங்கவயல் மக்களுக்கு நல்லதை செய்வேன், தங்கவயல் மக்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று உறுதியளித்திருந்தார். அதனுடைய விளைவாக கடந்த மாதம் இந்த மாதம் 8ஆம் தேதி அன்று பெங்களூருக்கு சித்தராமையா முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் காங்கிரசினுடைய எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு சித்தராமையா அவர்களை சந்தித்த பொழுது கூட பெங்களூரில் உள்ள பத்திரிகை நிருபர்கள் தங்கவயல் பிரச்சனையை பற்றி கேட்கும்பொழுது இதை பற்றி தங்கச்சுரங்க தொழிலாளர்கள் விஷயத்தில் அவர்களுடைய பிரச்சனையை கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் நான் எழுப்பேன் என்று உறுதியளித்திருந்தார். அதன் விளைவாக கடந்த 6ஆம் தேதி அன்று எங்களுக்கு உடனே டெல்லிக்கு வரும்படி ஒரு அழைப்பு வந்தது. விடுதலை சிறுத்தை தலைமை இயக்கத்திலிருந்து வந்த அந்த அழைப்பை ஏற்று தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த யஷ்வந்த் அவர்களும் தலித் சங்கர்சந்தி இயக்கத்தைச் சேர்ந்த ஏபிஎல் ரங்கநாதனாத நானும் என்னையும் அங்கே உடனடியாக வர வேண்டும் என்றார்கள். என்னோடு எங்களோடு பெங்களூர் சஜ்ஜாப்பூரை சேர்ந்த எம்சிஎல்இ வேணு, தலித் சங்கர்சந்தி இயக்கத்தின் தென் தாலுக்கா மாவட்ட பொறுப்பாளரான எம்சிஎல்இ வேணு, ஒசூரை சேர்ந்த விடுதலை சிறுத்தை இயக்கத்தைச் சேர்ந்த ஷிவு அவர்களும் எங்களோடு பயணித்தார்கள். நாங்கள் டெல்லியை சென்று தலைவர் திருமாவளவன் அவர்களை சந்தித்து பிஜிஎம்எல் பிரச்சனையை முழுமையாக அதனுடைய விரிவாக்கத்தை அதனுடைய இன்றைய நிலைப்பாடுகளை பிஜிஎம்எல் தொழிலாளர்களில் வாழக்கூடிய நிலைமைகளை எல்லாம் எடுத்துரைத்த பொழுது அதை உன்னிப்பாக கேட்டு நான் உடனே மந்திரியை சந்திக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று முயற்சித்த பொழுது அங்கே சுரங்க மந்திரி பிரஹலாத் ஜோஷி அவர்கள் கிடைக்கவில்லை, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அவர் உடனே அவர் சென்று விட்டதனால் மறுநாள் இஸ்லாமியர்களுடைய முகரம் பண்டிகை வேறு இருப்பதால் பாராளுமன்றம் அன்றைக்கு லீவ் ஆகிவிட்டது. ஆகவே அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரியை சந்திக்க அனுமதி வாங்கினார். அப்பாயின்மெண்ட் வாங்கியதன் விளைவாக உடனடியாக அவரை சந்தித்து அவரே கைப்பட பிரஹலாத் மோதி ஜோஷி அவர்களுக்கு, சுரங்க மந்திரி பிரஹலாத் ஜோஷி அவர்களுக்கு கடிதம் அவர் கைப்பட எழுதி அதை எடுத்துக்கொண்டு பிஜிஎம்எல் தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நம்ம யஷ்வந்த் சாரும் தலித் இயக்கத்தைச் சேர்ந்த எம்சிஎல்இ வேணு அவர்களும் பிரஹலாத் ஜோஷியையோ அல்லது பிரின்சிபால் செக்ரட்டரியை பார்க்க வேண்டும் என்று சென்று அங்கே போய் பார்த்து அவர்களிடம் அந்த கோரிக்கை மனுவை கொடுத்து அங்கே விரிவாக அவர் அந்த அதிகாரியிடத்தில் தங்கவயல் பிரச்சனையை எடுத்துரைத்தார்கள். அந்த சூழ்நிலையில் மிக கண்ணியமாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி பிரஹலாத் ஜோஷியுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி அவர்கள் பொறுமையாக பிஜிஎம்எல் விஷயத்தில் அவருக்கு தெரியாத விஷயத்தையெல்லாம் கூட நம்ம தொழிற்சங்க தலைவர்கள் எடுத்து சொன்னாங்க. அங்கே சொன்னதின் விளைவாக
இத்தனை விஷயங்கள் எல்லாம் தங்க வயலில் அநியாயங்கள் பிஜிஎம்எல் வச்சு நீ இவ்வளோ வியாபாரம் பண்ணிருக்கிறானுங்க, இவ்வளோ அநியாயம் பண்ணிருக்கிறானுங்க, இவ்வளோ லூட்டி அடிச்சுட்டு இருக்கிறானுங்கன்ற விஷயம் அவங்க நாலேஜுக்கு போல. எதை பிஜிஎம்எல் தொழிற்சாலை மூடிட்டு இருக்குது அந்த அவ்வளோத்தான் அங்கே இருக்கிற பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய பிரச்சனை இதோடு முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ஒரு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு மாயம் உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதுவல்ல நிஜம். இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலை தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கு தொகை வீடு சொந்தமாக்குதல் மற்றும் இந்த தொழிற்சாலையை தனியார் மயமாக்குவதா இல்லை தொடர்ந்து நடத்துவதா என்பதை போன்ற விஷயங்களெல்லாம் அவங்க அவள் நாலேஜுக்கே போக காணவங்க. ஆக விஷயங்கள் எல்லாம் சொன்னதற்கு விளைவாக அங்கே அந்த அதிகாரி கண்டிப்பாக எங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, பிஜிஎம்எல் மூடிட்டு அவ்வளோத்தான் நாங்கள் இருந்த மொழிய மற்றபடி வேறு விஷயங்கள்லாம் எங்கள் நாலேஜுக்கு வரல, நாங்கள் கண்டிப்பாக இதை மந்திரி கவனத்துக்கு கொண்டு சென்று உங்களை மறுபடியும் அழைப்போம், விரைவில் உங்களை அழைத்து மந்திரியை சந்தித்து பேசுவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்று அங்கே அவர் அந்த அதிகாரி நம்முடைய தொழிற்சங்க தலைவர் யஷ்வந்த் மற்றும் அண்ணன் திருமாவளவன் அவர்களிடத்திலும் எம்சிஎல்இ வேணு அவர்களிடத்தும் உறுதியளித்தார். இதற்கிடையில் தங்க வயலில் வந்து நாங்கள் பத்திரிகை மூலயமா இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சோம், அது சற்று தாமதமாகிவிட்டது. இடையில் அரசாங்க கவர்மெண்ட் ப்ரோக்ராமுங்க அரசாங்க லீவுங்க அது இதெல்லாம் வருவோம் தாமதமாகிவிட்டது, அதற்காக மன்னிக்கவும். கண்டிப்பாக பிஜிஎம்எல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பிஜிஎம்எல்க்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இங்கே இருக்கக்கூடிய பிஜிஎம்எல் தொழிலாளர்கள் சங்கத்தின் உதவியோடு குறிப்பாக குளோபல் சொசைட்டி மூலியமாகவும் ஃபோர்மன் அசோசியேஷன் மூலியமாகவும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சிபிஎம் சிபிஐ இதர போராட்டக்குழு எல்லா இயக்கத்தின் ஆதரவையும் ஒன்று திரட்டி இந்த விஷயத்திற்காக தலிசங்கர் சந்தி அண்ணன் திருமாவளவன் அவர்களை மாத்திரமே நம்பி இந்த போராட்டத்தில் நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். காரணம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்தில் மிக அக்கறை காட்டியுள்ளார். முடிந்தால் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தலித் சமூகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் ஒன்று திரட்டி நான் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன் என்று உறுதியளித்திருக்கிறார். கண்டிப்பாக இது நல்ல ஒரு செய்தியாக நம்மளுக்கு பட்டது, நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையில் நாங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இதில் அரசியல் லாபத்திற்காகவோ மற்ற சுயநலத்திற்காகவோ செய்யப்படுகிற வேலை அல்ல. இந்த விஷயத்தில் தயவு செய்து இங்கே தங்க வயலில் இருக்கக்கூடிய பிஜிஎம்எல் தொழிற்சங்கத்தை சேர்ந்த பல தொழிற்சங்கங்கள் இருக்கிறது, அந்த தொழிலாளர்களெல்லாம் இதுவரை நாம் பிளவுபட்டு இந்த தொழிற்சாலையை இந்த ஊரை நாசனமாக்கியது போதும். அனைவரும் தயவு செய்து நம்பிக்கையோடு ஒன்று சேர்வோம். அரசியலுக்காக செய்யக்கூடிய போராட்டம் அல்ல இது. 20 ஆண்டு காலமாக சுமார் 52 கோடி ரூபாய் நம்ம ஜனங்களுக்கு வர வேண்டிய காசு, குறைஞ்சபட்ச காசு, இது ஒன்றும் மத்திய அரசுக்கு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஆகையால் இதை ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நாங்கள் இதில் கையில் எடுத்திருக்கின்றோம். ஆகவே தங்க வயலைச் சேர்ந்த எல்லா பிஜிஎம்எல் தொழிற்சங்கங்கள் அனைத்து தொழிற்சங்கங்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், அனைவரும் இதற்கு ஆதரவு தர வேண்டும், ஒன்றாய் செல்வோம். அடுத்தபடியாக நம்மளுக்கு எதனா ஒரு புலாவ் அதாவது அழைப்பு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தயவு செய்து அந்த அழைப்பை ஏற்று டெல்லிக்கு புறப்பட தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய சார்பாகவும் தொழிற்சங்க தலைவர்களினுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இதை பற்றி ஏன்னா அங்கே இருக்கிற அதிகாரிகளை நேரில் சந்தித்து பேசினவர் எங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கல செக்யூரிட்டி ப்ராப்ளத்தினால. செக்யூரிட்டி அங்கே வந்து ஆகஸ்ட் 15 ப்ரோக்ராம் வந்துருச்சு, அந்த ஏரியாவில் எல்லாம் சாதாரணமாக போக முடியாது. ஆகவே எங்களுக்கு அனுமதி கிடைக்கல, ஒரு 2 பேருக்கு மாத்திரம் அனுமதி கொடுத்தாங்க அண்ணன் திருமாவளவன் அவர் கூட வர்றதுக்கு. அதில் போனவர் நம்ம யஷ்வந்த் சார் போனார் கூட, அவர் அங்கே மேற்கொண்டு என்ன நடந்தது என்பதை விரிவாக எடுத்துரைப்பார். வணக்கம். தங்கவேலில் வாழற அனைத்து மக்களுக்கும் வாலிப நண்பர்களுக்கும் எங்களுடைய பிஜிஎம்எல் சூப்பர்வைசர் அசோசியேஷன் சார்பாக எங்கள் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த வணக்கத்தை தெரிவிக்க முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். பிஜிஎம்எல் தொழிலாளி பிரச்சனைகளை வந்து பலமுறை பல தலைவர்கள் தொழிற்சங்கத்தில் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். ஆனால் கடந்த ஒரு
ஆறு வருஷத்துமா ஏழு வருஷமாக இந்த ஸ்பிரிட் கம்மியாயிடுச்சு, போராட்ட உணர்வு போயிடுச்சு, எல்லாருமே வந்தால் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு 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 நம்பிக்கையில் இருந்தாங்க. எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஆபத்தான விஷயம், ஏன்னா எப்போ கவர்மெண்ட் அமைதியாகுதோ அப்போ அவங்க பதுங்குறாங்கன்றது தான் அது. அது எந்த கவர்மெண்ட்டாகட்டும், நாங்கள் எந்த கவர்மெண்ட்டும் குறை சொல்கிறதுக்காக இங்கே வரல, உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஸோ இது என்ன ஆச்சுங்கன்னா, ஓ அந்த அந்த வலிமை, இந்த போராட்ட வலிமை அப்படியே மழுங்கி இந்த காலகட்டத்தில் பிஜிஎம்எல் இஷ்யூ வந்து யாரோ ஒரு ரெண்டு பேர் தான் பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதை கண்டு நானும் நம்ம புருஷோத் சார் சார்ந்திருக்கிற குளோபல் சென்டர் ரொம்ப வருத்தம் எங்களுக்கு, ஏன்னா இது ஒரு தொழிற்சங்கத்தை சார்ந்த விஷயம் இல்லை, இது இது வந்து ஒரு ஊரை சார்ந்த விஷயம். இன்றைக்கி பெருவாரியான ஓட்டர்ஸு நான் மைனிங் ஏரியாவில் தான் இருக்கிறாங்க, அது மைனிங் ஏரியாவில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வாழ்வு பாதுகாக்கப்படணும் அப்படின்ற அக்கறை கொண்டு தலைவர் இவர் ஏபிஎல் ரங்கநாத் எங்களை கான்டாக்ட் பண்ணி, சார் என்ன சார் பேசாமல் இருக்கிறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொன்னார். சார் நீங்களே பண்ணுங்கள் சார், நாங்கள் வரோம் அப்படின்னு. அவர் அவரோடைய கன்னி முயற்சின்னு சொல்லலாம், ஒருத்தர் தான் இவர் வந்து போய் மெட்ராஸில் இருக்கிற தலைவர்களை மீட் பண்ணி இந்த மாதிரி பிஜிஎம்எல் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னதால் அவருடைய முயற்சியால் இது வந்து ஒரு பெரிய அளவில் இப்போ எடுத்து போகிறதுக்கு ஆயிருக்கு. இதற்காக எங்களுடைய தங்க சுரங்க தொழில் அனைத்து தொழிலாளர்கள் சார்பாக திரு ஏபிஎல் ரங்கநாத் அவர்களுக்கும், அவருடன் கஷ்டப்பட்டு எங்கள் கூட வந்த டிஎஸ்எஸ் தலைவர்களுக்கும், அதற்கும் மேலாக பிஜிஎம்எல் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக கேட்டு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முழு உத்வேகத்தில் இருக்கிறார். அவர் தான் தலைவர் தொல் திருமாவளவர். நாங்களும் பல தலைவர்களை இந்த 30 வருஷத்தில் பார்த்துருக்கோம், ஆனால் எல்லா தலைவர்களும் விட இவர் வந்து வேறு மாதிரி இருக்கிறார். அவருக்கு தலைவர்ன்ற கர்வமே இல்லை, எங்கள் எதிரிலேயே உட்கார்றாரு, சாப்பிட்றாரு, நீங்கள் சாப்பிடுங்கன்றார். இது புதுசாக இருக்குது எங்களுக்கு, ஏன்னா ஒரு எம்பிக்கையில் போகணுன்னா ப்ரோட்டோக்கால் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி நம்மளை நிற்க வைக்குவாங்க, இங்கே அப்படி இல்லை. ரொம்ப சிம்பிளாக உட்காந்து அமைதியாக உட்காந்து கேட்குறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். அமைதியாக கேட்குறாரு, அவர் மறந்துடுவார்னா அதுக்கு அடுத்து அவர் கேட்குற கேள்விகள்லாம் இதை சம்மந்தப்பட்ட மாதிரியே கேட்குறாரு. அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஏதோ ஒரு சாவரனுக்கு வாயில் தண்ணி ஊற்றின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு நம்பிக்கை இப்போ புறப்பட்டிருக்கு. தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எங்களுடைய தங்க சுரங்க தொழிலாளர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையில் ஐயா ஏபிஎல் ரங்கநாத் அவர்களுக்கும் டிஎஸ்எஸ் இயக்கத்திற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்போ என்ன நடக்குது அப்படிங்கன்னா, கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இந்த கேஸ் வந்து 2000 இன்னமும் அந்த கேஸுக்கு எந்த முடிவும் வரல. அதனுடைய இன்டர்ம் பெட்டிஷனு சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு அதுவும் தொழிலாளிகளுக்கு சாதகமாக தான் வந்திருக்கு. ஆனால் இந்த 20 வருஷமாக மேனேஜ்மெண்ட் வந்து தொழிலாளிகளுக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணமே இல்லை. மேனேஜ்மெண்ட்டோடைய வேலை என்னென்னா, இங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டுக்கணும், டெல்லியிலேருந்து யாரா ஒருத்த வந்து உட்காரணும், சிஎஸ்எஃப் வந்து உட்காருவான், அவனை சுற்றி வந்து ஒரு 4-5 பேர் உட்காந்துக்குவாங்க. இவங்க வந்து சும்மா மேலோட்டமாக போய் பார்த்துட்டு செக்யூரிட்டி அதை நாங்கள் இன்டாக்டாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ராமாவுக்காக பல கோடி ரூபாய் இந்த 20 வருஷத்தில் செலவாயிருக்கு. இதை நாங்கள் எடுத்து சொன்னோம், ஐயா திருத்துறை தொல் திருமாவளவன் ஓ கார்பரேட் ஆஃபீஸ் வச்சுக்கின்னு இங்கே இருக்கிற 4-5 பேர் பிழைக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. இந்த ட்ராகுன்றது மட்டுமல்ல, பிஜிஎம்எல் வந்து ஒரு பொன்முட்டையிடம் ஆத்து அதுதான் சொல்லணும், ஏன்னா எடுக்கெடுக்க அந்த முட்டை வந்தனே இருக்கும். பிஜிஎம்எல் சொத்துங்க எங்களுக்கு தெரிஞ்சு, நான் ஒரு ஃபோர்மனாக வேலை செஞ்சேன், நான் 22 வருஷமாக நான் வேலை செஞ்சுக்கிறேன், பிஜிஎம்எல்ல என்னென்ன இருக்கு நீ எனக்கு வந்து அத்துப்படி. எத்தனையோ 1000 கோடி அளவுக்கு சொத்துக்கள் இருந்தது 2001. இந்த 2001 இந்த 2022 வரைக்கும் சுமார் 22 வருஷத்தில் ஒரு 75% சொத்துங்க பல 1000 கோடி இன்றைக்கி திருடப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா, இங்கே இருக்கிற சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர், அங்கே இருக்கிற ஒரு சிப்பந்தி, இவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து 1,40,00,000 அவங்க செலவு பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கு. இன்னி வரைக்கும் கணக்கு போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு அது வந்து 18-20 கோடி ஆகுது.
இருபது வருஷத்துக்கு போடுங்க, 300 கோடிக்கு மேலே போகுது. நாங்கள் ஐயா கையில் நாங்கள் இதெல்லாம் விவரித்த பின்னாடி அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். பெருவாரியான தொழிலாளியர்கள் இங்கே எல்லாருமே வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க. அம்பேத்கர் அரசு அதை அவங்களுக்கு சொன்னோம், அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் பாபா சாஹிப் இந்த ஊருக்கு வந்து காலடி வச்சுருக்காரு, முதல் புத்த விஹார் இங்கே தான் வந்து பர்மிஷன் கொடுத்தது சவுத் இந்தியா. இதெல்லாம் அவர் சொன்னப்பினால அவர் ரொம்ப வருத்தமும் ஒரு வேகம் வந்துச்சு சார். சரி நாம் செக்ரட்டரியை மீட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு. அஃபிஷியல் டைம் 6 மணி, நாங்கள் தான் 6 மணிக்கு மேலே போய் அந்த சாஸ்திரி பவனில் பார்த்தபோது நாங்கள் தான் இருக்கோம். ஏன்னா அவங்க 6 மணிக்கு மேலே ஃபுல் டைட் செக்யூரிட்டி, ஏன்னா மறுநாள் இந்த வாரம் இது குடிய இது இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கிறதுனால அங்கே ஃபுல் செக்யூரிட்டி எல்லா வேலையும் தொட்டுடுவோம். அவர் தலைவர் சொன்னார், நான் 5 நிமிஷம் அங்கே இருக்கேன், நீங்கள் வந்து அங்கேயே இருக்கணும். செக்ரட்டரியும் அங்கேயே இருந்தார், நான் தலைவர் திரு வேணு 3 பேரும் போனோம். அப்போ அவருக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம், அந்த செக்ரட்டரிக்கு வந்து பிஜேபி விஷயம் பற்றி தெரியாது, அவருக்கு நான் அவருக்கு வந்து தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் அவருக்கு இங்கே நடக்கிற விஷயங்களை சொன்னோம். 2001 ஏன் க்ளோஸ் பண்ணாங்க, 2001 23 வருஷமாக இந்த கேஸ் ஏன் நடந்துருக்குது, இது யார் யாரெல்லாம் இதை தூண்டி விட்டு லாயர்களோ கூட இதில் வந்து காசு அவங்களுக்கு எவ்வளோ இந்த பிஜேபி இஷ்யூ வந்து கோர்ட்டு ஹியரிங் ஆகுதோ அவ்வளோவும் அவங்களுக்கு போனோம். அதே சமயத்தில் இங்கே இருக்கிற கார்பரேட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க டெல்லியில் இருக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு கூட்டு சரியாக பண்ணின்னுக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வேலை இந்த விஷயம் 2001 நடந்து முடிஞ்சிருந்தா, இல்லை 2005 முடிஞ்சிருந்தா இந்த ஊர் வந்து இப்போ இருக்கிற நிலையை விட மேலோங்கி வந்திருக்கும். அதே சமயத்தில் எக்ஸ்சக்கர் நீங்கள் தான், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த கம்பெனியுடைய ஓனர். 2006 இந்த கம்பெனி முடிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு முயற்சி, அது தனியார் முயற்சியோ இல்லை கவர்மெண்ட் முயற்சி ஏதோ ஒன்று நடந்திருக்கும். இந்த 2015 வந்த MMRDA ஆக்டு அப்போ வந்து நமக்கு வந்து அது செட் ஆகிருக்காது. ஆனால் இப்போ எல்லாமே இந்த காலம் தாழ்த்திய இந்த முடிவுங்க ஒரு ஊரில் சுபிட்சமாக இருக்க வேண்டிய மக்கள் இன்றைக்கி வந்து அவசப்பட்டுங்கிறாங்க. இன்றைக்கி இந்த ஊரில் வந்து ஒரு நிலையான தன்மை இல்லை, நம்பிக்கை இல்லை. நம்ம மைனிங் வீட்டில் இருக்கிறோம், நாளைக்கு என்ன நடக்குமோ, தோ போங்க வெளியேன்னு துரத்தும் போது நம்மளால் எதிர்த்து நிற்க முடியுமா, முடியாது. அதுக்கு காரணம் என்ன, நாங்கள் யாரையும் இங்கே வந்து குறை சொல்லணுன்றதுக்காக நாங்கள் உட்கார்ந்து இது சொல்லலை. இப்போவாவது தொழிற்சங்க தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் மற்ற எல்லாருமே இந்த தங்க வயலில் ஒரு முக்கியமான அங்கம் வந்து பிஜிஎம்எல், இந்த பிஜிஎம்எல் விஷயத்தை சார்ந்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குதுன்றது வந்து அவங்க உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை ஏற்பாடு பண்ணோம். தலைவர்களை போய் சொல்லி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தலைவர் என்ன சொன்னார், அந்த செக்ரட்டரிக்கிட்ட நாங்கள் முழுசுமாக விவரிச்ச பின்னார் அவர் வந்து செக்ரட்டரியை கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டார். அவர் என்ன சொன்னார், சார் இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது, இது வந்து ஓகே சம்திங் ஹஸ் ஹேப்பன், நாங்கள் வந்து இதை கொண்டு ஒரு குழு செக்ரட்டரி குழுவில் நான் ஏற்பாடு பண்ணுறேன், பிரின்சிபல் செக்ரட்டரி ஃபார் லீகல் ஃபைனான்ஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இது 3 நான் வந்து பண்ணுறேன் நான். அதே சமயத்தில் பிரலா ஜோஷி சாரையும் நான் கூப்பிடுறேன், அது குறைக்கிறேன், நீங்கள் வந்துடுங்க அங்கே. அப்போ வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய வெர்ஷன் அவங்க கேட்டாங்கன்னா பய போதும். ஆல்ரெடி பிஜிஎம்எல் விஷயத்தில் வந்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த மினிஸ்ட்ரிலேருந்து ஏதோ ஒரு ஏற்பாடு ஆகினுக்குது, அந்த ஏற்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அது தொழிலாளிக்கு சாதகமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்குது. இந்த 52 கோடி விஷயத்தில் கூட கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா கவர்மெண்ட்டில் வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் இப்போ பார்லிமெண்ட்டில் எங்கேயோ வந்து முடியறது இல்லை, ஏன்னா நிறைய கலாட்டாங்கலாம் ஆயினிருக்குது, அமெண்ட்மெண்ட்ஸ் ஆயினிருக்குது, ரெகுலேட்டரி ஆர்டர்ஸ் எல்லாம் ஆயினிருக்கு. அதனால் வந்து இது வந்து இந்த விஷயத்தை பேச முடியல. நீங்கள் அவுட் ஆஃப் பார்லிமெண்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம், அப்போது உங்களுடைய கருத்துங்களை சொல்லி இதை வேகமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி சொன்னார். அப்புறம் தலைவர் அவருக்கும் தொல்துறை மாவட்டம் சார் வந்து அவங்களை நன்றி சொல்லி எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து ஒரு மணி நேரம் என் கூட பேசினிருந்தார். அப்போ அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், என்னென்னா நீங்கள் வந்து அரசியல் பார்க்காதீங்க, வேறு எந்த டிஃப்ரென்ஸையும் பார்க்காதீங்க, நீங்கள் எல்லாருமே தலித் இனத்தை சேர்ந்தவர்கள்ன்றதை மட்டும் நீங்கள் மனசை வந்து வச்சுங்க. தலித்து இனத்தை ஒரு இடத்துல வந்து அட்டுழியம் பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணுகிறான்னா அந்த பிஜேபி கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆணித்தரமாக கேட்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறீங்க.
நீங்கள் செய்ய வேண்டியதால் என்னன்னா, நீங்கள் போயிட்டு கேஜிஎஃப்ல இருக்கிற அனைத்து மக்களையும், அது வியாபாரியாக இருக்கட்டும், பெமல் வேலை செய்கிறவா இருக்கட்டும், பிஜிஎம்எல்ல இருக்கட்டும், ஆட்டோ டிரைவர் இத்தியாதி இறைவரையும் ஒன்றா கூட்டி ஒரு ஒரு எழுச்சியை ஏற்படுத்துங்க. அந்த எழுச்சி எப்படி வரும்னா, பிஜிஎம்எல் எங்களுடைய உயிர், பிஜிஎம்எல் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணது அக்கிரமம், அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் நான் அங்கே வரேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த செக்ரட்டரி மீட்டிங்லாம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சவுண்டாக இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. நம்ம எடுத்துன்னு போகிற மெமராண்டம் வந்து அவங்கள ரொம்ப கன்வின்ஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிவுரை கொடுத்து இதெல்லாம் செஞ்சாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது நான் சொல்ல வேண்டிய காலகட்டம் இருக்குது. ஏன்னா நன்றி செஞ்சவங்களை நான் மறக்கக்கூடாது. திரு ஏபிஎல் ரங்கநாத் அவருக்கு வந்து இந்த மைனிங் விஷயத்தில் அவருக்கு எந்த தொடர்பு இல்லை, அவர் தொழிலாளி இல்லை, அவர் தொழிலாளி மகனாக இருக்கலாம். பட் இருந்தாலும் இவர் எடுத்த முயற்சி வந்து இந்த இந்த ஊரில் எந்த தலைவரும் எடுக்கலை. அது நாங்கள் வந்து இவரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் சொல்லலை, நன்றி விசுவாசம் இருக்குன்றதுக்காக. சென்னைக்கு கூட்டின்னு போனார், பெங்களூர் கூட்டின்னு போனார், இன்றைக்கி டெல்லி கூட்டின்னு போனார். பல லட்சம் ரூபா அவருடைய சொந்த காசு, வேறு யாருடைய பணமும் இல்லை. அவர் அவர் வந்து போட்டு ஏன் ஈவன் என்னால் கூட நான் ஒரு 10 ரூபா கொடுக்க முடியாது ஒரு சூழ்நிலேருந்து, அவரே எல்லாத்தையும் பண்ணார். இன்றைக்கி அந்த நிலைமையில் வந்திருக்கு. நாங்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும், அனைத்து தொழிற்சங்க தலைவர்களுக்கும், அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் நாங்கள் கைகூப்பி வேண்டது என்னென்னா, சுமார் 3200 தொழிலாளிகள் உயிரோடு இருந்த 2001லேருந்து இந்த 2022 வரைக்கும் 1116 பேர் செத்துட்டுக்கிறாங்க. அது நோய்வாய்ப்பட்டு, சிலிகாசிஸ் நோய், விரக்தி, ஏழ்மை, இதிலே செத்துட்டுக்கிறாங்க. இன்னும் ஒரு 2000 பேரும் சொப்பமாக இருப்பாங்க. இந்த 2000 பேருடைய வாழ்க்கையும் அந்த 1000 பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு ஒலி ஏற்படணும்னா, இன்றைக்கி இந்த தருணத்தில் எந்த பாகுபாடும் பார்க்காம மொழி, இனம், ஜாதி, தொழிற்சங்கம், அரசியல் கட்சி எதுவுமே பார்க்காம ஒரு எந்த ஒரு என்ன சொல்ல இயக்கத்துக்கும் சாராமல் ஒரு பொது ஒத்துழைக்கத்தோடு இதை முன்னால் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நாங்களும் குளோபல் கோல்மைன் சொசைட்டியுடைய பிரசிடெண்ட் திரு லூயிஸ் அண்ணா அவர்களும், அதனுடைய செக்ரட்டரி திரு டிஎஸ் புருஷோத்தமன் அவர்களும், ஐஏபிஎல் ரங்கநாத் சார் அவர்களும் நாங்கள் முயற்சி இப்போது எடுத்துருக்குறோம். இது எந்த ஒரு ஒரு குரூப்பையோ ஒரு ஒரு மனிதரையோ சார்ந்தது இல்லை. இட்ஸ் அ ஜென்ரல் இஷ்யூ, யூனிக் இஷ்யூ டு தி பீப்புள் ஆஃப் கேஜிஎஃப். இதில் வந்து எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே உங்களை ஐக்கியப்படுத்திக்கணும், உங்களை இன்வால்வ் பண்ணணும். அதனுடைய லாபம் என்னென்னா, எங்கேயுமே கிடைக்காத ஒரு இடம் தங்க வயல். நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போனாலும் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்காது. அதே சமயத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஆதிக்கமாக இருக்கிற இந்த ஒரு ஊர், வேறு எங்கேயும் இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் இல்லை. இந்த ஊரை காப்பாற்றுவோம், இனி வரும் சந்ததியை ஒரு பெருமை நம்ம சொல்ல முடியும். நம்ம கோல்டு மேலே நடந்துக்கிறோம். தங்க வயலில் வாழ்கிற அனைத்து மக்களும் தங்கத்துக்கு மேலே தான் நடக்கிறீங்க. மற்றவங்களாம் மண்ணுக்கு மேலே தாக்குறாங்க. இந்தியாவில் இங்கே தான் நீ தங்கத்து மேலே நடக்கிற. அதை அந்த தங்கத்து மேலே நீ நடக்கிறன்னா உனக்கு எவ்வளோ ஒரு பெருமை இருக்குது. அந்த பெருமையை நீ உணரணும், அந்த பெருமையை நீங்கள் ஏற்றுக்கணும். அந்த பெருமைக்கு காரணமான பிஜிஎம்எல், அதனுடைய தொழிலாளர்கள், இவங்களை நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணும். அதையினால் எங்களுடைய சார்பாக, எங்களுடைய குழுவின் சார்பாக அனைத்து மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள், வருங்காலத்தில் இந்த பிஜிஎம்எல் தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 52 கோடியை பெறுவதற்காக ஒரு சில போராட்டங்களை நாம் எடுத்து நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி கேஜிஎஃப்ல என்னங்கன்னா, ஒருத்தர் பண்ணால் இன்னொருத்தர் விலகி போயிடுவார். ஏன்னா அங்கே அங்குளுக்கு அங்கேயே ஒரு பிளவு ஏற்படும். பிளவுக்கு காரணம் அரசியலாக இருக்கலாம், தனி மனித கொள்கையாக இருக்கலாம், இல்லை தொழிற்சங்க இருக்கலாம், இதெல்லாம் இருக்கும். இது இப்போ இருக்கக்கூடாது. இனி இது வந்து ஒரு எல்லாருக்கும் சார்ந்த ஒரு 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 இயக்கம், ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் எல்லாரையும் நாங்கள் இருக்கிறோம். கூப்பி இந்த இயக்கத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவும் கொஞ்ச நாளில் வந்து இந்த இந்த ஊரில் ஒரு நல்லது நடக்கட்டும். ஒருவேளை பிஜிஎம்எல் இஷ்யூ முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்து நல்லது காலம் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ என்னென்னா வலிமையான ஒரு போராட்டம், சட்டப்படியும் தொழிற்சங்க ரீதியாகவும் வெகுஜன போராட்டம், இதில் எல்லாமே நடக்க வேண்டிய ஒரு தருணம் இது. இதை வந்து எல்லாரும் உணர்ந்து இதில் உங்களை ஐக்கியப்படுத்தி நம்மையும் நமக்கு பின்னால் வர இந்த ஜென்ரேஷனையும் இந்த ஊரில் காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கேட்டு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. அவர்களே, பிஜேபி உலக பிரசித்தி பெற்ற கொடா தங்கவேல் தங்க சொந்தமானது மூடப்பட்டு 22 வருஷம் ஆகிப்போச்சு. இதை தொடர்ந்து நடத்த வேண்டுவதற்காக தொழிலாளர்களுக்கு இடைவெளி கிடைப்பதற்காக அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்டு உள்ளோம். குறிப்பாக சொல்லப்போனால், இந்த கம்பெனி வந்து பிஎஃப்ஆர் ஏஎஃப்ஆர் 25O இதிலெல்லாம் க்ளோஸ் பண்ணும் போது முத கேஸ் போட்டு என்னுடைய தொழிற்சங்கம் தான். 182/2000 2022 வருஷம் ஆயிடுச்சு. அன்றைய கேஸ் தான் கம்பெனி கோர்ட் நடந்து வந்துட்டே இருக்குது. இன்னும் முடிஞ்ச பாடு கிடையாது. ஒரு அரசியல்வாதி ஒரு கேஸ் போட்டாலும் அது இமீடியட்டாக ரிசல்ட் கிடைக்குது. ஆனால் ஒரு சாதாரண தாழ்த்தப்பட்ட தொழிலாளிகளுக்கு தங்கவேல் வாத மக்கள் கேஸ் போட்டால் 22 வருஷத்துக்கு இன்னும் தீர்வு காணல. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான தொழிலாளி செத்துட்ருக்காங்க. அடிப்படை வசதி கிடையாது. ஒரு நீதி நியாயம் கிடைக்காம சுச்சுவேஷன் இருக்குது. இந்த சூழ்நிலையில் எத்தனையோ முயற்சிகள் மேற்கொண்டு அனைத்து தொழிலாளர்கள் ஒன்றா சேர்ந்தோம். எம்பியை பார்த்து எம்எல்ஏக்களை பார்த்து நிறைய பேர் பார்த்து வெறுப்பு அணிஞ்சு போச்சு. கடைசியில் அந்த அளவுக்கு ஒரு தொழிலாளி சோதனை நிலைமையில் சரி, நம்ம சகோதரர் ஏபிஎல் ரங்கநாத் அவர்கள் மூலிமா அதை பார்த்துட்டு சார் தொழில்திருமாவளம் மீட் பண்ணலாம் சார், மீட் பண்ணலாம், நல்லா இருக்குமே சார் கேட்டார். கேட்டோன்னா சரி சார் நீ பண்ணுங்க சார், நாங்கள் கோப்பரேட் பண்ண வரேன் சார். நம்ம இது எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்க இல்லை, அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தலித் அமைப்பு சார்பாக அதை எடுத்த முயற்சி. அதை முயற்சி மேற்கொண்டு சென்னைக்கு போனாங்க, டெல்லிக்கு போனால் டெல்லி போய் மீட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வந்து பிரகலாத் ஜோடி மினிஸ்டர் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஒரு மீட்டிங் அழைச்சாட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் இதே மாதிரி ஏக சொன்ன மாதிரி அரசியல் அப்பாற்பட்டு இந்த ஒரு தொழிலாளர் வர்க்க ரீதியாக எல்லாமே இறஞ்சி தொழிற்சங்களை ஒன்றா சேர்ந்து கூட்டுறவுகளை ஒன்றா சேர்ந்து நம்ம முயற்சியை மேற்கொண்டு அவர் தலைமையில் முயற்சி போனால் நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து இதில் வந்து 93 இந்த அமைப்பில் சேர்ந்து வந்துட்டு பல்வேறு தொழிலாளி நடவடிக்கைகளை மேற்கொண்டு பல முறை டெல்லிக்கு போயிருக்கிறோங்க, எச்சியோ மினிஸ்டர் பார்த்துக்கோங்க, பிஎம் பார்த்துக்கோங்க, மகிழ்ச்சி மினிஸ்டர் பார்த்துக்கிறோம், எல்லாமே பார்த்தோம். பார்த்து வந்து அதுக்கு விடுவு மட்டும் தான் இல்லை, தீர்வு தான் கிடைக்கவில்ல. இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி அடையன்றேன். அதனால் மீண்டும் நான் கேட்குறேன், நான் சார்ந்த குளோபல் சொசை சார்பாக கேட்குது என்னென்னா அனைத்தும் நல்லா ஒன்றா சார் தொழிலாளிகள் நம்ம அரசியல்வாதிகள் அரசியல் கட்சி சார்ந்தவங்க இல்லை, ஒரு தொழிலாளியில் இருக்கிற நம்ம வந்து பிஜேபி தொழிலாளி ஒர்க் பண்ணிவிட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணி 100,000 தான் வாங்க போகிறோம். தொழிலாளி நமக்கு 100% எம்ஏஎஸ் கிடைக்கணும், வீடு சொந்தம் பண்ணோம். குறிப்பாக சொன்னால் அந்த வீடு வந்து பார்த்தோம்னா ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகத்தை தீர்ப்பில் வந்துட்டு இப்போ எஸ்டிபிபி எம்ப்ளாய் யாரும் ஆகிறாங்க அவங்களுக்கு அந்த வீடு கொடுன்னு சொல்லிட்டாங்க. அமௌண்ட்டு பிடிச்சா 2014 ஆச்சு, அமௌண்ட் பிடிச்சிட்டு 14 ஆச்சு என் வீட்டுக்கு அமௌண்ட் பிடிச்சி இன்னும் எனக்கு ஓனர்ஷிப் கொடுக்கல. முதல்ல அத்தை கொடு, அதே மாதிரி தான் நீ அண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் அது இது கேட்க அது பற்றி நீ பேசணும். எனக்கு வீடு விற்றுட்டு நான் யாருக்கு நான் ரிப்பேர் பண்ணக்கூடாது அந்த மேனேஜ்மெண்ட்டில். இது எந்த நியாயம் இது? அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம், லெட்டர் கொடுத்தா அது பெர்மிஷன் கொடுக்கானா ஓரளவு கட்டிக்க வேண்டாம். அதுக்கு என்ன பெர்மிஷன் நான் கேட்கணும்? அபிஷியலாக நீ பெர்மிஷன் கொடுத்தா ஓகே, அபிஷியல் பெர்மிஷன் கொடுக்க தெரியும். நீ இது மாதிரி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறானுங்கோ இந்த பிஜேபியில் வந்து அட்ராசிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு, கேஸ் சிஸ்டம் அதிகமாக இருக்குது. இங்கே நம்ம தோழர்களை மதிக்கிறது கிடையாது. சக்கரையில் போய் இப்படி போய் மீட் பண்ண முடியுது, ஆனால் அது பிஜேபியில் போய் முடியும், பிஜேபியில் இருக்கிற ஆஃபீஸில் போய் மீட் பண்ண முடியாது. அதுக்கு எவ்வளோ பிரச்சனைக்கு இதெல்லாம் வந்து தொழிலாளிக்கு ரொம்ப அட்ராசிட்டி அதிகமாகி போச்சு. அதுக்காக இந்த முயற்சி மேற்கொள்ளும், இந்த முயற்சி வந்து நிச்சயமாக வெற்றி அடையும். அனைத்து தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் கூட்டுறவங்களும் ஒன்றிணைஞ்சு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணோம்னா நிச்சயமாக வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லையா, நிச்சயமாக நடக்கும். அதுக்காக அனைவரும் ஒன்றா சேர்ந்து உங்களோட தாழ்வு கேட்டுக்கொள்கின்றேன். ஜோதிக்க நன்னா வந்து பேடிக்கை நம்ம பிஜேபி சம்சதாரத எம்பி சாமி அவருக்கு நான் சென்னைக்கு ஓகி சென்னையிலே விசிக்க அத்தியட்சராக ஸ்ரீமான் தொல் திருமாவளவன் அவரை பேட்டியாத நந்தர பெங்களூருக்கு வந்த பெங்களூரலி ಸಿದ್ದರಾಮಯ್ಯನವರನ್ನು ತೊಳ್ ತಿರುಮಾವಳನವರು ಭೇಟಿಯಾಗಿ ಅವರು ಪಕ್ಷದ ವಿಚಾರವಾಗಿ ಮಾತನಾಡುವಾಗ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಶ್ನೆಯವರು KJP ವಿಚಾರವನ್ನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿದಾಗ ತಲೆವರ್ ತಿರುಮಾವಳವನ್ನವರು ಹೇಳಿದ್ದು ನಾನು BGMN ವಿಚಾರವನ್ನು ಪಾರ್ಲಿಮೆಂಟಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತೀನಿ ಅಂತೇಳಿ ಭರವಸೆ ಕೊಟ್ಟಿದ ನಂತರ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ MP ಅವರು ಪಕ್ಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ BEMN ಎಂಪ್ಲಾಯಿಗಳನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಡೆಲ್ಲಿಯಲ್ಲಿ ಇದೇ ಪ್ರಹ್ಲಾದ್ ಜೋಶಿ ಅವರನ್ನು
ರಾಜನಾಥ್ ಸಿಂಗ್ ಅನ್ನ ಮಾತನಾಡಿ ಅಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಅಧಿಕಾರಿಗಳ ಹತ್ರ ಎಲ್ಲ ಭೇಟಿ ಮಾಡಿಸಿ ಬಿ ಎಂ ಎಲ್ ವಿಚಾರವಾಗಿ ಅವರು ಬಿ ಎಂ ಎಲ್ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೆ ಪ್ರೈವೇಟೈಸೇಷನ್ ಆಗಬಾರ್ದು ಅಂತೇಳಿ ಒತ್ತಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸಂತೋಷ, ಕಾರಣ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ಇನ್ನೊಂದು ಕಣ್ಣು ನಮ್ಮ ಬಿ ಎಂ ಎಲ್. ಅದಕ್ಕಾದ ಪ್ರಯತ್ನಗಳನ್ನು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಎಂ ಪಿ ಸಾಹೇಬರು ಅದೇ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಆಗಿ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಕಣ್ಣು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ, ಉಸಿರಾಡಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲದೆ ಇರತಕ್ಕಂಥ ನಿಮ್ಮ ರಕ್ತ ಸಂಬಂಧಿಗಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬಿ ಜಿ ಎಂ ಎಲ್ ಕಾರ್ಮಿಕರ ವಿಚಾರದಲ್ಲಿ ಕೂಡ ಸ್ವಲ್ಪ ಕಾಳಜಿಯನ್ನು ತೋರಿಸ್ಬೇಕಂತೇಳಿ ನಾನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. ನಮ್ಮ ಎಂ ಪಿ ಸಾಹೇಬರಿಗೆ ಇದೇನು ದೊಡ್ಡ ವಿಚಾರ ಅಲ್ಲ. ಯಾರೋ ನಾವು ಬೇರೆ ಬೇರೆ ಲೀಡರ್ಗಳನ್ನು ಹೋಗಿ ಭೇಟಿ ಮಾಡೋಕ್ಕೂ ಬದಲು ಅದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟವರು ಇಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಲೋಕಲ್ ಲೀಡರ್ಗಳೇ, ಲೋಕಲ್ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳೇ. ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾನ್ಯ ಎಂ ಪಿ ಆಗಲಿ, ಮಾಜಿ ಸಂಸದರಾದ ಕೆ ಎಸ್ ಮುನಿಯಪ್ಪನ ಅವರ ಆಗಲಿ, ಈ ವಿಚಾರದಲ್ಲಿ ಕೆ ಜಿ ಎಫ್ ವಿಚಾರ ಬಿ ಜಿ ಎಂ ಎಲ್ ವಿಚಾರದಲ್ಲಿ ಬಿ ಜಿ ಎಂ ಎಲ್ ಕಾರ್ಮಿಕರ ವಿಚಾರದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕಠಿಣವಾಗಿ ಅವರು ಪ್ರಯತ್ನಗಳನ್ನು ಮಾಡಿದರೆ ಈ ಮಟ್ಟಕ್ಕೆ ಕೆ ಜಿ ಎಫ್ ಚಿನ್ನದ ಗಣಿ ವಿಚಾರ ಮೋಸವಾಗಿ ಅದುಗಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ. ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನು ಮನಗಂಡು ನಮ್ಮ ಸಂಸದರು ಈ ಜಿಲ್ಲೆಯ ಎಂ ಪಿಗಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದಲಿತರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅಂಬೇಡ್ಕರ್ ಹಬ್ಬವನ್ನು ಅದ್ಧೂರಿಯಾಗಿ ಮಾಡತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಮುನಸ್ವಾಮಿ ಸರ್ ಅವರು ಈ ಬಿ ಜಿ ಎಂ ಎಲ್ ಕಾರ್ಮಿಕರ ವಿಚಾರದಲ್ಲಿ ಕೂಡ ಅದೇ ರೀತಿ ಕೈಯಾಳ್ಬೇಕಂತೇಳಿ ಪದೇ ಪದೇ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡಿಕೊಳ್ತೀವಿ. ನೀವೇನಾದರೂ ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಬಿ ಜಿ ಎಂ ಎಲ್ ಕಾರ್ಮಿಕರನ್ನು ನಮ್ಮ ಸಂಘಟನೆಗಳನ್ನು ಕರೆದ್ರೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೂಡ ನಾವು ಬಂದು ಮಾತನಾಡಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀವಿ. ನಮಗೆ ಯಾವುದೇ ಪಕ್ಷ ಭೇದ ಭಾವನೆ ಇಲ್ಲ. ನಮ್ಮ ಗುರಿ ಬಿ ಜಿ ಎಂ ಎಲ್ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗಬೇಕು. ಅವ್ರಿಗೆ ಬರಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ 52 ಕೋಟಿ ರೂಪಾಯಿಗಳು ಮಾನ್ಯ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಡೈರೆಕ್ಷನ್ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಾರೋ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಮಿಕರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿರತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲ. ಬಿ ಜಿ ಎಂ ಎಲ್ ಒಂದು ವೇಳೆ ಮುಚ್ಚೋದ್ರೆ ಅವರಿಗೆ ಈ ಪರಿಹಾರವನ್ನು ನೀಡಬೇಕಂತೇಳಿ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಡೈರೆಕ್ಷನ್ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಡೋಕ್ಕೆ ನಮ್ಮ ಸಂಸದರಿಗೆ ದಯವಿಟ್ಟು ಅದೇನು ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಇಲ್ಲ ಅಂತೇಳಿ ನಾನು ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಅವರನ್ನು ಕೂಡ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, ಯಾಕಂದರೆ ಇವಾಗ ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅವರು, ಈ ರಾಜ್ಯ ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿದೆ, ಈ ದೇಶ ಬಿ ಜೆ ಪಿ ಕೈಯಲ್ಲಿದೆ. ಬಿ ಜೆ ಪಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಅಂಬೇಡ್ಕರ್ ಎಷ್ಟುಗಳಿಗೆ ಬಿ ಜೆ ಪಿ ಪಕ್ಷಕ್ಕೆ ಭಿನ್ನ ಸಿದ್ಧಾಂತ ರೀತಿಯಾದ ಭಿನ್ನಾಭಿಪ್ರಾಯಗಳು ಇರಬಹುದು, ಆದರೆ ಬಿ ಜೆ ಎಂ ಎಲ್ ಕಾರ್ಮಿಕರ ವಿಚಾರದಲ್ಲಿ ನೀವು ನಾವೆಲ್ಲ ದಯವಿಟ್ಟು ಒಂದೇ ರಕ್ತಕ್ಕೆ ಸೇರಿದವರು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು, ಕನ್ನಡ ತಾಯಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಮಕ್ಕಳು ನಾವು, ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನು ಮನಗಂಡು ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಸಂಸದರನ್ನು ಪದೇ ಪದೇ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಆ ಜೊತೆಗೆ